நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாயை ரீலோட் செய்யுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பை நோக்கிய ரணில் எதிர்ப்பு பேரணி கழனியில் முடக்கம். மாணவர்கள் நகர முடியாத வகையில் தீவிர பல பிரயோகம். காணாமல் போன ஸ்ரீலங்கா கடற்படை படகு மீண்டும் தொடர்பு. ஒரு மாத மாய நிலைக்கு சர்வதேச கடலில் பதில் கட்டியதாக கூறும் கடற்படை. முன்னாள் போராளிகளின் டெல்லி சந்திப்புகளுக்கு பின்னர் தமிழகத்தில் ஸ்ரீதரன், சீமான், கமல்ஹாசன் உட்பட்ட பிரமுகர்களுடன் பேச்சு. ஜெயலலிதா மரணத்தில் சசிகலா உட்பட்டவர்கள் மீது விசாரணை சாத்தியம். ஆறுமுகசாமி ஆணையக அறிக்கையால் தமிழக அரசியலில் பரபரப்பு. ரஷ்ய தாக்குதல்களால் உக்ரைனின் 30% மின் கட்டமைப்பு அழிவு. தலைநகர் உட்பட்ட பல நகரங்களில் மின் தடை. பிரான்சில் எரிபொருள் நெருக்கடியுடன் இன்று நாடளாவிய போராட்டம். பணிப்புறக்கணிப்பால் போக்குவரத்து உட்பட்ட சேவைகள் முடக்கம். இனி விரிவான செய்திகள். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று கழனி பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பொதுமக்களையும் காவல்துறையினர் எச்சரித்து அங்கிருந்து கலைத்துள்ளனர். கடும் மழைக்கு மத்தியில் ஒன்று திரண்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை வெளியிட்டதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் வசந்த முதலிகே மற்றும் சிறிதம்ம தேரர் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இன்றைய தினம் கழனி பல்கலைக்கழகத்திலிருந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசாங்கத்தினால் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நெருக்கடிகளுக்கு உடனடி தீர்வு கோரியும் இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணியினால் கொழும்பு கண்டி இந்த பிரதான வீதி மூடப்பட்டதன் காரணமாக வாகன நெரிசல் மிகுந்ததாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக உடனடியாக இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி வந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள், ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்த மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னோக்கி நடத்தி சென்றனர். இதன் போது போலீசார் இவர்களை பின்தொடர்ந்து வந்து ஏராளமான மாணவர்கள் மற்றும் தேரர்களை கைது செய்யவும் குறிப்பிடத்தக்கது. இதன் போது ஏற்பட்ட அமைதியின்மையினால் மாணவர்கள் ஏராளமானோருக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இப்பொழுது பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து மாணவர்கள் அவருடைய இந்த கூட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதே போல் போலீசாரும் இந்த இடத்தில் தொடர்ந்தும் நின்ற நிலையில் இருப்பதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்ட பேரணியை தடுத்து நிறுத்துவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம், நீர்த்தடை பிரயோகம் மேற்கொள்வதற்கு முழுமையாக தயார் நிலையில் இருந்தார்கள். இருப்பினும் கடைசி வரை அவர்கள் எந்தவித தாக்கத்தினையும் நடத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கேரளி பல்கலைக்கழக வீதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மோமன் ரஃபீலுடன் நான் வில்சான் வில்சன். ஜனநாயக போராளிகள் கட்சியினர் ஈழத்தமிழ் மக்களுக்கான உரிமைகள் குறித்து கடந்த வாரம் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் மாநாடு நடத்திய நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழகம் சென்று அரசியல் தலைவர்களை சந்தித்து வருகின்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது இலங்கை தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் தமிழகத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை அவரது சென்னை அலுவலகத்தில் வைத்து சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஈழத்தமிழர் நலன்சார் செயற்பாடுகள், தமிழ் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் இந்திய மத்திய அரசின் தற்போதைய நிலைப்பாடு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் அவரது இல்லத்தில் வைத்து ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணனை நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் வைத்து ஸ்ரீதரன் சந்தித்துள்ளார்.
தமிழ் தேசிய போராட்ட வரலாற்றில் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் காலத்திலிருந்து தமிழீழ தேசிய தலைவர் காலம் வரை ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வரும் கே எஸ் ராதாகிருஷ்ணன், ஈழ விடுதலை போர் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழ் மக்களுக்காக ஓங்கி ஒலிக்கும் ஒரு குரலாகவே இருந்து வருகின்றார் என்றும் அவர் கூறினார். தமிழ் தேசிய இனப்பிரச்சினை தீர்வு நோக்கிய அடுத்த கட்ட நகர்வுகள், அதில் இந்தியாவின் வகைப்பங்கு, அதற்காக தமிழக மற்றும் இந்திய மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகள், தமிழக அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட வேண்டியதன் தேவைப்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அதேநேரம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து இலங்கை தமிழ் மக்களின் பூர்வீக நில ஆக்கிரமிப்பு, மாகாணங்களுக்குரிய அரசியல் அதிகாரம், மொழி அடிப்படையில் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினை குறித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றமைக்கு கவலை வெளியிட்ட அவர், ஈழ மக்களின் உரிமைக்காக அறவழியில் மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த 6 படையினருடன் கடந்த மாதம் 17 தேதி முதல் காணாமல் போன கடற்படை கப்பலுடன் தற்போது மீண்டும் தொடர்புகள் கிட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை இன்று தெரிவித்துள்ளது. தெற்கு கடற்படை கட்டளை பிரிவின் மூத்த அதிகாரி மற்றும் 5 கடற்படையினருடன் போதைப்பொருள் கடத்தல் கப்பல் ஒன்றை இடைமறிக்க தெற்கின் தங்காளி பகுதியில் இருந்து புறப்பட்ட கப்பலுடனான தொடர்பாடல் அதற்கு மறுநாள் துண்டிக்கப்பட்ட நிலையில் சர்வதேச கடற்பரப்பில் நிற்கும் குறித்த கப்படக்குடன் தற்போது தொடர்பு எட்டியுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு கடற்படை கட்டளை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி மற்றும் 5 மாலுமிகள் அடங்கிய கடற்படை குழுவுடனான தொடர்பு கடந்த செப்டம்பர் 17 தேதி துண்டிக்கப்பட்டுள்ளது. தங்காளை கடற்கரையில் வழக்கமான ரோந்து பணிக்காக செப்டம்பர் 16 தேதி குறித்த சிறிய ரக படகு அனுப்பப்பட்டிருந்தது. படகுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதையடுத்து ஸ்ரீலங்கா கடற்படை தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்ததுடன் இது தொடர்பில் அயல் நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்ததாக கடற்படை பேச்சாளர் இந்திகடி சில்வா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சிறிய ரக படகுடன் தற்போது தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகு சர்வதேச கடற்பரப்பில் இருப்பதாக இன்று காலை ஸ்ரீலங்கா கடற்படையின் மற்றொரு கப்பலுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து படகை கரைக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிதி நெருக்கடி நிலைமையானது வளர்ச்சி பாதையில் திரும்புவதற்கான நம்பகத்தன்மையான வாய்ப்பை வழங்கியுள்ளது என உலக வங்கியின் இலங்கைக்கான இயக்குநர் பரிஸ் கடாட் செர்வோஸ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நெருக்கடியின் போதும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அதனை வீணடிக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று நிலைமை உருவாகும் வரை இலங்கை மோசமான வறுமையை இல்லாதொழிக்கும் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததாக உலக வங்கியின் இலங்கைக்கான இயக்குநர் பரிஸ் கடாட் செர்வோஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடி நாட்டை பெரும் குழப்பத்தை தள்ளியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியானது உறுதியான மற்றும் நம்பகத்தன்மை மிக்க நிதி கட்டமைப்பை சீர்திருத்த வேலை திட்டத்தை உறுதி செய்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் நிலையான வளர்ச்சி பாதையில் திருப்புவதற்குமான ஒரு வாய்ப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2006 முதல் 2016 வரை மிக மோசமான வறுமையை ஒழிப்பதை நோக்கி இலங்கை சென்று கொண்டிருந்தது எனவும் 11% 1.3% குறைந்து காணப்பட்டதுடன் 20 லட்சம் மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் உலக வங்கியின் அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இன்று இலங்கை முழுவதும் விவசாயிகள், முச்சக்கர வண்டி சாரதிகள், வீதியோர வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், தனியார் உரிமையாளர்கள் என அனைவரும் வாழ்க்கையை கொண்டு செல்வதில் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்த பொருளாதார நெருக்கடி பல வருட முன்னேற்றத்தை பாதித்துள்ளது. நாடு 2009 பின்னர் அதிகளவான வறுமையை எதிர்கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வசந்த முதலிகே உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் நீதிமன்றத்தில் இதுவரை எந்தவித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை எனவும், பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறாக பயன்படுத்துவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கெட் மாக்கார் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆதிவாசி தலைவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை மோசமான செயல் எனவும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இம்தியாஸ் பாக்கெட் மாக்கார் தெரிவித்தார். வசந்த முதலிகை உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டு 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை நீதிமன்றில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத சட்டத்தை மீளப்பெற்று புதிய சட்டத்தை முன்வைப்போம் என அரசாங்கம் கூறிய போதிலும் அதனை அவர்கள் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கின்றோமா அல்லது சர்வாதிகார அரசில் வாழ்கின்றோமா என நம் நாடு எந்த பாதையில் செல்கின்றது என்றும் யோசிக்க வேண்டியுள்ளது.
அது மாத்திரமன்றி வசந்த முதலிகை சார்பாக ஆதிவாசி தலைவர் பேசியதுடன் அவருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஒரு மோசமான நிலை. நமது நாட்டின் அனைத்து மனித உரிமைகள் மற்றும் சுதந்திர மரபுகள் ஆபத்தை எதிர்கொள்ளும் தருணம் இது. உயர் பாதுகாப்பு வலையும் கொண்டுவரப்பட்டு அதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டு மீண்டும் மீளப்பெறப்பட்டது. இது போதாக்குறைக்கு தற்போது புனர்வாழ்வு பணியகம் என்ற ஒன்றை கொண்டு வந்துள்ளனர். மக்கள் தங்கள் துக்கங்களையும் வலிகளையும் வெளிப்படுத்தி வீதிக்கு வரும்போது, அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் போது, அவர்களை ஒடுக்குவதற்கும் அச்சுறுத்தல்களை விடுத்து தடுக்கும் முகமாக சட்டரீதியான நிறுவனங்களை நிறுவ முயல்கின்றனர். ஸ்ரீலங்கா அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்களை கைது செய்ய பயன்படுத்தப்பட்டு வரும் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பான விசாரணை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களில் மனுதாரர்கள் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமாயின் அதனை மேற்கொள்ள முடியும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் வசந்த முதலிகை உள்ளிட்ட இருவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்திருக்கும் நிலையில் அதனை எதிர்த்து பலரும் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கலை செய்துள்ளனர். போராட்டக்காரர்களை கைது செய்திருப்பதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்திருப்பதும் அநீதியான செயல் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இந்த உத்தரவை சவாலுக்குட்படுத்துவதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை சட்டத்தின் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தேவையான இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறும் அந்த மனுக்களில் மனுதாரர்கள் கோரியுள்ளனர். குறித்த வழக்கின் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் சந்தன விக்ரமரத்ன, குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் காவிந்த பேசுகிற உள்ளிட்ட பலரும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழகமும் கிழக்கு பல்கலைக்கழகமும் இணைந்து வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியம் எனும் அமைப்பை இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைத்துள்ளது. இந்த அமைப்பானது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சினைகளை முன்னிறுத்தி செயற்பட உள்ளதாக வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் தர்சன் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் இன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றது. அதன்போது வடகிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியம் எனும் அமைப்பு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைப்பின் தலைவர் தர்ஷன், வடகிழக்கில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து தமிழ் மாணவர்களையும் ஒன்றிணைத்து பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக காலத்தின் கட்டாயம் கருதி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கிழக்கு பல்கலைக்கழக கலைக்கலாசிரப்பிட மாணவர் ஒன்றியமும் இணைந்து ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருந்தோம். இந்த சந்திப்பானது வடகிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியம் எனும் பலம் வாய்ந்த அமைப்பை உருவாக்குவதற்கான சந்திப்பாக அமைந்தது. இன்றைய நாளிலே இதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்று நிர்வாக சபையிலே தலைவர் நீனா தர்சன் ஆகிய நானும், செயலாளர் யாழ் பல்கலைக்கழகத்தை மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராகிய விஜயகுமாரும், அதேவேளை பொருளாளராக யாழ் பல்கலைக்கழகத்திலே மாணவர் ஒன்றியத்தில் உள்ள பிரதிபன் அவர்களும், ஊடக பேச்சாளராக யாழ் பல்கலைக்கழகத்திலே தர்சன் அவர்களும், மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினராக கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசாரப்பட மாணவர் ஒன்றியத்திலிருந்து அனுஸ்திகா அவர்களும் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கவனயீர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பெஃப்ரல் அமைப்பின் மாற்றத்திற்கான பாதை கற்கை நெறியின் யாழ் மாவட்ட பெண்கள் குழு நடத்தும் போதையினால் பாதை மாறும் இளையோரை நல்வழிப்படுத்தி நற்பிரதிகளாக உருவாக்குவோம் எனும் தொனிப்பொருளிலான போதை ஒழிப்பு விழிப்புணர்வு செயற்பாட்டு நிகழ்வு திருநெல்வேலி முத்துத்தம்பி இந்து மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றது. குறித்த விழிப்புணர்வு செயற்பாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் மற்றும் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து குறித்த விழிப்புணர்வு செயற்பாட்டின் தொடர்ச்சியாக திருநெல்வேலி பொதுச்சந்தை முன்பாகவும் கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கவனயீர்ப்பில் வீதியோர ஆற்றுகை இடம்பெற்றதுடன் குடிசார் அமைப்புகள், உள்ளூராட்சி மன்ற பெண் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதேபோல இலங்கையின் வடமாகாணத்தில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு அளிப்பதற்காக விரைவில் புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை அமைக்க உள்ளதாக யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார். திருநெல்வேலி முத்துத்தம்பி இந்து மகாவித்யாலயத்தில் இன்று இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மாநகர முதல்வர் இவ்வாறு தெரிவித்தார்.
யாழ் மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனை நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படப் போகின்றார்கள் என்கின்ற அச்சத்தில் தங்களுடைய வாழ்நாளை கழிக்கின்ற ஒரு அவல நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளதாக யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்தார். பாடசாலை மாணவ மாணவிகளை இலக்கு வைத்து இவ்வாறான போதைப் பொருள் விநியோகம் அண்மைய காலங்களில் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டிய யாழ் மாநகர முதல்வர், இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய பாரிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் உள்ளதாகவும் கூறினார். விசேடமாக அரசியல் தலைமைகள், சமூகமட்ட பிரதிநிதிகள், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மற்றும் கல்வி சமூகம் இது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். யாழ் மாநகர முதல்வர் என்ற ரீதியில் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாட்டினை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டதுடன், போதைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கக்கூடிய விசேட நிலையம் ஒன்றினை யாழ் நகரில் அமைப்பது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையின் கீழ் இருக்கும் அதிகாரங்களை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றக்கும் சுயாதீன ஆணைக்குழுவிற்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என போராட்டத்தின் சட்டத்தரணிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதனால் 22வது திருத்தம் இலங்கையின் தற்போதைய நிலைக்கு சாதகமாக அமைந்துள்ளது என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அந்த அமைப்பின் ஏற்பாட்டாளர் மனோஜ் நானேகார் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர். 22வது திருத்தத்தின் அடிப்படையில் இரட்டை குடியுரிமையுடைய ஒருவர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இருக்க முடியாததுடன் அவர்களுக்கு தேர்தலில் பங்கெடுக்க முடியாது. இது ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதி அமைச்சரான பசில் ராஜபக்சவை தனிப்பட்ட ரீதியில் பெருமளவில் பாதித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்தது பொதுமக்கள் எனவும், அது பசில் ராஜபக்சவின் சொந்த அதிகாரங்களால் நடைபெறவில்லை என்பதனையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மக்களின் தேவைகளை அறிந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படாவிட்டால் அதை கட்டாயம் பொதுமக்கள் எதிர்ப்பார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவளிக்காதவர்கள் யார் என்பது குறித்து பொதுமக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். புனர்வாழ்வு பணியக சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டில் வன்முறையை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுபவர்களை குறித்த சட்டமூலத்தின் ஊடாக கைது செய்ய அரசாங்கம் திட்டமிடும். ஆனால் அது ஒருபோதும் நடைபெறாது. இலங்கையின் தற்போதைய நிலைமையை காட்டி சர்வதேச சமூகத்திடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உதவி கோருகின்ற அதேவேளை நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையும் மீறுகிறது. புனர்வாழ்வு பணியக சட்டமூலத்தை தேவையாக உணர்ந்து அதற்கு ஏற்ப அதில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். போராட்டக்காரர்களை கைது செய்வதை நோக்கமாக கொள்ளாது, மதுபோதைக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்பதற்காக குறித்த சட்டமூலம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்தில் மேலதிக திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாமல் இருக்குமாயின் அதனை தாம் ஆதரிப்பதாக உத்தரலங்கா கூட்டணி தெரிவித்துள்ளது. இரட்டை குடியுரிமையை இலங்கையில் இல்லாது செய்ய அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்தை நாட்டில் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கட்சி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் இரட்டை குடியுரிமை தேவை என நினைப்பவர்கள் மாத்திரமே அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்ப்பார்கள் என உத்தரலங்கா கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கூறியுள்ளார். இலங்கையின் ஆட்சியை மாற்றுவதற்கான சதித்திட்டங்களில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச ஈடுபட்டிருந்தார் எனவும், தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் ஏனைய அரசியல்வாதிகள் மீது வீண் பழி சுமத்துகின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகுபெருமவுடன் உத்தரலங்கா கூட்டணி இணைந்து செயற்படுவது குறித்த கலந்துரையாடல்கள் இந்த வாரம் நடைபெறும் என விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனாவசியமான காரணங்களை முன்வைத்து தேர்தலை ஒத்திவைக்காது எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள வலியுறுத்தியுள்ளார். பூகோள அரசியல் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறான அணுகுமுறைகளையும் தீர்மானங்களையும் மேற்கொண்டு இலங்கையை சிக்கலான நிலைமைக்குள் தள்ளியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உரையாற்றிய வேலுக்குமார், இலங்கையின் வடபகுதியில் சீன இராணுவம் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார்.
இலங்கையினுடைய பூகோள அரசியல் தொடர்பாக, சர்வதேச அரசியலை தொடர்பாக இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பிழையான அணுகுமுறைகளையும் முடிவுகளையும் எடுத்து எங்களுடைய நாட்டையும் பொருளாதாரத்தையும் ஒரு சிக்கலான நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. சீனாவிலிருந்து உரக்கப்பலை முறையின்றி கொண்டு வந்து அதற்கான கொடுப்பனவு தொடர்பாக சிக்கல் ஏற்பட்டது. ரஷ்ய விமான சேவையை தடுத்து நிறுத்தி அங்கே ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. இன்று இந்து பத்திரிகையிலே நேற்று தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது, வடக்கு பிரதேசங்களிலே சீன இராணுவமானது பல்வேறு இடங்களிலே முதலீடுகள் என்ற போர்வையிலே இந்த சீன இராணுவமானது தரித்து நிற்கின்றது என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்திய புலனாய்வு துறையானது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு துறையினருக்கும் அறிவித்திருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டிற்கு இதன் மூலம் அச்சுறுத்தல் இருக்கின்றது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பினை வலுப்படுத்துமாறு இந்திய புலனாய்வு தெரிவித்திருக்கின்றது. அவை இது பாரிய ஒரு சர்ச்சையான நிலைமையை தோற்றுவிக்கக்கூடியது. அவை மீண்டும் மீண்டும் இன்றைய அரசாங்கமானது இந்த பூகோள அரசியலிலே மேற்கொள்கின்ற இந்த தவறான வழிமுறையை நிறுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் அரசாங்கம் தகுந்த அறிவிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் அபகரிக்கப்பட்ட தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட மாவட்ட அரச அதிபர் மகேசன் இது தொடர்பான இறுதி முடிவு எட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புகளுக்காக குறித்த காணிகள் அபகரிக்கப்பட்டதாகவும் வெகு விரைவில் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே தனியார் காணியை அது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற வகையிலே இந்த தனியார் காணி ஆரம்பத்திலே படையினருடைய பாவனைக்கு நடுக்கப்பட்டு படிப்படியாக விடுவிக்கப்பட்டு தற்பொழுது 20,822 ஏக்கர்களுக்கு மேற்பட்ட காணி விடுவிக்கப்பட்டு விட்டது. இன்னமும் 3,027 ஏக்கர் அளவிலே அந்த காணி உயர் பாதுகாப்பு வலயங்களுக்கு என்ன அங்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனை விடுவிப்பது தொடர்பான பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய இறுதி முடிவு இன்னமும் எட்டப்படவில்லை. இருந்த பொழுதும் ஒரு பகுதி காணி மிக விரைவில் விடுவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த காணியானது எங்களுடைய பலாலி விமான நிலையத்தினுடைய விஸ்தரிப்புக்காகவும் சுவீகரிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இலங்கையில் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் திருத்த சட்டமூலத்தின் 2 வாசிப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கையின் பெட்ரோலிய தொழிற்சங்கத்தினர் இன்று சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையினால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் திருத்த சட்ட மூலத்தின் 2 மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவடைந்துள்ளது. இதற்கமைவாக பிரேரணைக்கு ஆதரவாக 77 வாக்குகளும் எதிராக 17 வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சங்கங்களின் நடவடிக்கை காரணமாக கொலநாவ பெட்ரோலியம் முனையம் மற்றும் முத்ராஜவல பெட்ரோலியம் முனையம் என்பன விநியோக நடவடிக்கைகள் உரிய முறையில் இடம்பெறவில்லை. கொலண்ணாவை பெட்ரோலியம் முனையத்திற்கு முன்பாக ஊழியர்கள் குழு ஒன்று இன்று காலை சென்றிருந்த போதிலும் அவர்கள் தமது கடமைகளுக்கு செல்லவில்லை. இதேவேளை கடந்த 6 மாதங்களாக கனியவள சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எந்தவொரு ஊழியரோ அல்லது தொழிற்சங்கமோ அத்தியாவசிய விதிமுறைகளை மீறுவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கடற்றொழிலாளர்கள் மண்ணெண்ணெய் இல்லாமையினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும் மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் 3 நாட்களுக்கு மேலாக தொழிலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உரையாற்றிய போது கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்தார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீன்பிடிக்கு செல்லும் எங்களது மீனவர்கள் மண்ணெண்ணெய் இல்லாத காரணத்தினால் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் மண்ணெண்ணெய் கோட்டாவின் அடிப்படையிலே ஒரு கிழமைக்கு 2-3 நாட்களுக்கு மேலாக அவர்கள் தங்களது ஜீவனோபாயத்துக்கான தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். அங்கு மண்ணெண்ணெய்கள் பெட்ரோல் செட்டுகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூட செய்யப்பட முடியாமல் இருக்கின்ற நிலையிலும் சில நேரங்களிலே வாழைச்சேனை ஹாபர் கழுவங்கேணி மீன்பிடி சங்கங்களின் ஊடாக விநியோகிக்கப்பட்டாலும் போதுமான அளவு அங்கு விநியோகம் நடைபெறாமல் இருப்பதை அமைச்சர் அவர்கள் தற்போது சபையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அமைச்சர் அவர்கள் தற்போது கவனத்தில் எடுத்து எங்களது மாவட்டத்திற்கு பக்கத்திலே எனது மாவட்டத்தை சேர்ந்த உங்களது சக அமைச்சரும் இருக்கின்றார். சீராக அந்த மண்ணெண்ணெய் விநியோகத்தை செய்வதற்கு தாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று இத்தால் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இந்த மாத முற்பகுதியில் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது. தற்கமைய இலங்கைக்கு இந்த மாத முற்பகுதியில் 20,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் கொரோனா தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் டொலர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் பொருளாதார நெருக்கடியினால் மக்கள் வாழ்க்கை சுமையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது நாட்டின் நிலைமை வளமைக்கு திரும்பி வரும் சூழலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அதற்கமையே இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் பகுதியில் 20,573 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளில் 20% இந்தியாவில் இருந்தும் 14% ரஷ்யாவில் இருந்தும் 10% பிரித்தானியாவில் இருந்தும் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டிற்குள் வரவழைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ள போதிலும் 800,000 பயணிகளை வருகை தரும் சாத்தியம் உள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் 22 போதை மாத்திரைகளுடன் இன்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரையும் மீட்கப்பட்ட போதை மாத்திரைகளையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக புலனாய்வு பிரிவினர் அச்சுவேலி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கரவெட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இன்று மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். நீர்வேலி பகுதியில் கட்டட வேலையில் ஈடுபட்டு வந்த விஜயபாகு நிதர்சனும் 27 வயதுடைய இளைஞர் நேற்றிரவு உறங்கிவிட்டு அதிகாலையில் எழும்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலகம் அருகில் வீதியில் நின்று கொண்டிருந்த முதியவர் மீது பேருந்தொன்று மோதியதில் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த 74 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவத்தை தொடர்ந்து பேருந்து சாரதியும் நடத்துனரும் தலைமறைவாக்கியுள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பெரும்போக நெற்செய்கைக்கான உர விநியோகத்தை விரைவுபடுத்துமாறு கிண்ணியா நகரசபை உறுப்பினர் எம் மெஹதி கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசினால் சேதன அசேதன பசலைகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரை சேதன பசலை வழங்கப்படவில்லை என இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது எம் மெஹதி சுட்டிக்காட்டினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பை நோக்கிய ரணில் எதிர்ப்பு பேரணி கழனியில் முடக்கம். மாணவர்கள் நகர முடியாத வகையில் தீவிர பல பிரயோகம். காணாமல் போன ஸ்ரீலங்கா கடற்படை படகு மீண்டும் தொடர்பு. 1 மாத மாய நிலைக்கு சர்வதேச கடலில் பதில் கட்டியதாக கூறும் கடற்படை. முன்னாள் போராளிகளின் டெல்லி சந்திப்புகளுக்கு பின்னர் தமிழகத்தில் ஸ்ரீதரன் சீமான் கமல்ஹாசன் உட்பட்ட பிரமுகர்களுடன் பேச்சு. ஜெயலலிதா மரணத்தில் சசிகலா உட்பட்டவர்கள் மீது விசாரணை சாத்தியம். ஆறுமுகசாமி ஆணையக அறிக்கையால் தமிழக அரசியலில் பரபரப்பு. ரஷ்ய தாக்குதல்களால் உக்ரைனின் 30% மின் கட்டமைப்பு அழிவு. தலைநகர் உட்பட்ட பல நகரங்களில் மின் தடை. பிரான்சில் எரிபொருள் நெருக்கடியுடன் இன்று நாடளாவிய போராட்டம். பணிப்புறக்கணிப்பால் போக்குவரத்து உட்பட்ட சேவைகள் முடக்கம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.